இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாண பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஒரு சாஸ்திரமே பொய் சொல்லலாம்னு சொல்லுதா, அதுவும் 1000 பொய்யை சொல்ல சொல்லி ஒரு சாஸ்திரம் சொல்லுதா. அப்போ சாஸ்திரமே இந்த மாதிரியான, அதாவது தேவையில்லாத தகராறு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது எந்த ஒரு சாஸ்திரமும் தவறான கருத்தை நமக்கு பதிய வைக்காது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னோடியாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் 1000 பொய் சொல்லி ஒரு திருமணம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொன்னது உண்மைதானே, அப்போது சாஸ்திரமே பொய் சொல்லி சொல்லும் பொழுது சாஸ்திரம் தவறான வழியை நமக்கு காட்டுது இல்லையா, அதை எந்த வகையில் ஏற்றுக்கிறேங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சாஸ்திரம் சொன்னது சத்தியமான உண்மை தான். அது எந்த வகையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே கிராமங்கள் இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி மாதிரி நகர்ப்புறமோ அல்லது வேறு வகையான மேட்ரிமோனி சம்மந்தப்பட்டதோ அல்லது வேறு வகையான ஜன தொடர்புகளோ அல்லது வேறு வகையான வலைதளங்களோ வாழ்க்கையில் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கிராமத்துக்கும் மற்றொரு கிராமத்திற்கு பயணம் செய்யும் பொழுது குறைந்தபட்சம் 7 நாள் 8 நாள் நடைப்பயணமாக இருக்கும். அல்லது மாட்டு வண்டியில் போனால் கூட 5 நாள் 6 நாள் போக வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் வந்துகிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து திருமண வயசுக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களே, அந்த பொண்ணு திருமண வயசுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது இந்த கிராமத்தில் இன்னாருடைய குடும்பத்தில் இன்னாருடைய மகள் வந்து திருமண வயசுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அடுத்த கிராமத்துக்கு எடுத்து சொல்லணும் இல்லையா. அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மணமகன் வீட்டுக்கு வந்து எடுத்து சொல்லணும். அப்போ அந்த கிராமத்தில் வந்து இந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு மணமகள் தகுதிக்கு சரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள், அதாவது திருமண வயசு இருக்கக்கூடிய அந்த ஆண் பிள்ளையை பெற்றவங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண் வீட்டாருக்கு வந்து பேசக்கூடிய, அதாவது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருக்கும். ஆக எந்த ஒரு டெலிவிஷன் சம்பந்தப்பட்ட, எந்த ஒரு இமெயில் சம்பந்தப்பட்ட, எந்த ஒரு வலைதள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாத அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு திருமணத்துக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிற வந்து அடுத்த கிராமத்தில் போய் சொல்லணும் இல்லையா. அது வந்து அந்த மாதிரி போய் சொல்லணும். ஒரு முறை போய் சொல்கிறோம், இருமுறை போய் சொல்கிறோம், 100 முறை போய் சொல்கிறோம் அப்படிங்கிறத விட 1000 முறையாவது நீங்கள் போய் சொல்லி அந்த குடும்பத்தில் வந்து, அதாவது திருமணத்துக்கு ஒரு பொண்ணு தயாராக இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து 1000 முறைக்கு 200 முறை, 200 முறைக்கு 1000 முறை போய் சொல்லி அந்த திருமணத்திற்கு ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தது. அந்த வகையில் சாஸ்திரம் என்றைக்குமே தவறான பாதையை காட்டாது. நம்ம தான் நமக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையையும் மரபுகளையும் ஒரு சில விஷயங்களையும் மாற்றி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள், எந்த ஒரு உண்மை இருந்தாலும் நன்மையான விஷயங்களை மட்டுமே எந்த காலத்துக்கும் மென்மையாக சொல்லி வச்ச, வாழுகிற காலமாக இருந்தாலும் வலைதள காலமாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மிகப்பெரிய யோசனையை முன்மாதிரியாக எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு சாஸ்திரத்துக்குண்டான சிறப்புங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பொறுப்போடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன்.